பிரைஸ் தி லார்ட், சுகமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு அன்னாள் உபவாச ஜெபத்தின் 18வது நாள். இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக சகரியா 4:7 வசனத்தில், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சிறுபாபிலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் பெரிய பர்வதங்கள் போன்ற தடைகள் சில நேரங்களில் காணப்படும். திருமண காரியத்தில் இருக்கலாம், கர்ப்பத்தின் கனி காரியத்தில் இருக்கலாம், பொருளாதார காரியத்தில் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சரீர சுகத்தில், இப்படி எந்த இடத்துல பெரிய பர்வதம் போன்ற தடைகள் காணப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த பர்வதம் போன்ற தடைகளை சமபூமியாக்குகிறாராம். பாருங்க, இந்த பர்வதத்தை அப்படியே பெயர்த்து கொண்டு போய் கர்த்தர் சமுத்திரத்தில் போட்டாதான் அந்த இடத்துல ஒரு சமபூமி உண்டாகும். அதனால நீங்க உங்க தடைகளை பார்த்து நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அந்த தடைகள் இருந்த இடமே தெரியாம போயிடும், அந்த பர்வதங்கள் இருந்த இடமே தெரியாம போயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு தான் கிருபை உண்டாவதாக என்ற அர்த்தமா. ஏசையா 27:6 யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தர் உங்களை வேறுபற்ற செய்வார். கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா தடைகளையும் அவன் வேர் அறுத்து அதை சமபூமியாக்கி, கர்த்தர் உங்களை வேர் ஒன்றை செய்து, உங்களை பூத்து காய்க்க செய்து, உங்களை உலகத்தை பலனால் நிரப்பக்கூடிய, கனி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம், பெரிய பர்வதங்கள், எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் எல்லாம் மாறுவதாக, எங்களுக்கு உண்பதாக எல்லா தடைகளும் சமபூமி ஆவதாக. யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்ற வசனத்தின் படியாக ஒவ்வொருடைய கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொருளாதார காரியங்கள், சரீர சுகங்கள், ஆமீன். எல்லா காரியத்திலும் ஒரு நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.